இன்றைக்கி நான் வாழைத்தண்டு அவியல் வெப்பண்ண போகிறேன். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னா, வாழைத்தண்டை வட்டம் வட்டமாக நறுக்கி நார் எடுத்து இந்த மாதிரி நீளமாக லேசாக நறுக்கியிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டையும் நீளத்தில் நறுக்கியிருக்கேன். அப்புறமா அதுக்கு அரைக்கிறதுக்கு 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் திருவினது, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனியா, 3 சின்ன வெங்காயம், 2 கொத்து கறிவேப்பிலை, கொஞ்சம் புளி, இவ்வளவும் வச்சு நல்ல நைஸாக வேண்டாம், ஆனால் கொஞ்சம் நல்ல நைஸாக அரைக்கணும். கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு, கறிவேப்பிலை, அப்புறமா வெங்காயம் அரைக்கணும். அப்புறமா இந்த வாழைத்தண்டு இந்த எள்ளி சாப்பிட்டு நறுக்கினது அதையும் போடணும். போட்டு கொஞ்சம் சால்ட்டும் போட்டு கிளறி கொடுத்து மூடி வச்சு வேக வைக்கணும். வெந்திருக்கும். இனி அந்த அரைச்சி வச்சுருக்க அரைப்பச்சிக்கு ஊற்றணும். நல்ல கிளறி கொடுத்து மூடி வைக்கணும். மூடி வச்சு கொஞ்சம் கூட வேக வைக்கணும். பின்ன பெப்பர் பொடி பிறுபிராக பொடிச்சு வச்சுருக்கேன். இதை லாஸ்ட்டு அது இறக்குற சமயம் 1 டீஸ்பூன் போட்டு கிளறி கொடுத்து இறக்கணும். வெந்துடுச்சு. 2 டீஸ்பூன் அந்த பெப்பர் பிறுபிராக பொடிச்சதை போட்டேன். இனி நல்ல கிளறி கொடுக்கணும். கொடுத்து உப்பு புளி எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். வாழைத்தண்டு அவியல் சரியாயிடுச்சு. நீங்களும் செய்து பாருங்கள். Thank you.